Hi everyone. Channel le, vinodamana video kalle, inda oru video vum onnu. Namma oorla na, ippa namma oru car vandu vaangirukkom nu vechukongale, oru car vandu vaangirukkom 2 lakh rupaya 4 lakh rupaya potu vaangirukkom. அந்த காரை கொண்டு போய் நம்ம எங்கேயாச்சும் ஒரு ட்ரெஸ் கடைக்கு போவோம். அந்த காரில் வந்து போய் அங்கே வந்து பார்க்கிங்லாம் அந்த காரை நிப்பாட்டிட்டு நம்ம போவோம். அப்போ நம்ம நிப்பாட்டிட்டு போகும்போது நம்ம ஒன்றே ஒன்று மறக்கவே மாட்டோம். அது என்னென்னா, காரோட கதவை வந்து லாக் பண்ணி வச்சுருத மறந்து வைக்க மாட்டோம். நம்ம அப்படி கார் கதவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாக் பண்ணாட்டோம், அந்த கார் வந்து நம்ம கடைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கார் வந்து அந்த நிப்பாட்டிட்டு போன இடத்துல வந்து அந்த கார் இருக்காது. ஏன்னா நம்ம ஊரில் தான் திருட்டு பசங்க ரொம்ப ஜாஸ்தியாச்சே. ஆனால் ஒரு நாட்டில் ஒரு நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார் கதவை லாக் பண்ணவே மாட்டாங்களாம். அப்போ திருடுறது ஈஸி என்னடா அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்காக இல்லைங்க, ஒரு அமேசிங்கான ஒரு ரீசனுக்காண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் ஒரு நகரத்தில் கார் கதவை வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து பூட்ட மாட்டாங்கண்ணா. பட் கார் கதவை வந்து பார்த்திங்கன்னா பூட்டக்கூடாது அப்படின்னு சட்டம்லாம் ஒன்று பார்த்திங்கன்னா கிடையாது, சட்டம்லாம் வந்து கிடையாது. பட் உயிருக்காக வந்து பார்த்திங்கன்னா கார் கதவை வந்து பூட்ட மாட்டாங்களாம். எங்கேயாச்சும் ஒரு பார்க்கிங்கில் போய் காரை வந்து நிப்பாட்டிட்டாங்கன்னா அப்படியே பூட்டாமல் காரை கதவை வந்து அப்படியே மூடிட்டு அப்படியே போயிடுவாங்களாம். கார் கதவை வந்து லாக் பண்ண மாட்டாங்களாம். அந்த அமேசிங்கான ரீசன், அந்த அமேசிங்கான வினோதமான தகவல் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் சொல்கிறது தானே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண திறம் படுக்கிட்ட வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரும். இந்தியாவில் இருந்து கனடாவுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். கனடாவில் இருந்து சர்ச்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரத்துக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். சர்ச்சின்னு இல்லைங்க, சர்ச்சில். ஓகேவா, நீங்கள் கிரிக்கெட் பிளேயர்னு நினச்சிறாங்க. சர்ச்சில்ன்ற ஒரு நகரத்துக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ஒரு நகரத்தில் தான் வினோதமான ஒரு ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னா, இப்போ ஒருத்தவங்க புதுசாக அவங்க ஒரு கார் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தவங்க கார் வச்சுருக்காங்கன்னா அந்த ஒரு காரை வந்து வெளியே எங்கேயாச்சும் கொண்டுட்டு போகிறாங்க. அந்த கொண்டுட்டு போனதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ட்ரெஸ்ஸு கடைக்கு கொண்டுட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெஸ்ஸு கடைக்கு கொண்டுட்டு போகும்போது அந்த கார் வந்து பார்க்கிங்கில் விடுவாங்களே, பார்க்கிங் விட போகும்போது வந்து அவங்க வந்து இறங்கும் போது காரை வந்து லாக் பண்ணிவிட்டு இறங்க மாட்டாங்களாம். கார் கதவு சும்மா தான் வந்து பூட்டி வச்சுட்டு போவாங்களாம். அது ஏன் அப்படின்றத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, சர்ச்சில்ன்ற ஒரு நகரத்தில், கனடாவில் சர்ச்சில்ன்ற நகரத்தில் வந்து பனிக்கரடிகள் அதிகமாக வாழுமாங்க. பனிக்கரடிகள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னா சாதுவாக இருக்கலாம், ஆனால் பனிக்கரடிகள் மனிதர்களுக்கு ஒரு ஆபத்தான ஒரு விஷயந்தான். பனிக்கரடிகள் வந்து மனிதர்களை பார்த்துச்சுன்னா தாக்காமல் வந்து பார்த்திங்கன்னா விடாது, அது ரொம்பவே வந்து ஆபத்தானது. சர்ச்சில் நகரத்தில் வந்து பனிக்கரடிகள் வந்து அதிகமாக வந்து வாழுன்றாங்க. உலகத்திலே வந்து பனிக்கரடிகள் எங்கே அதிகமாக, எந்த நகரத்தில் அதிகமாக வாழுது அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா சர்ச்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா வாழுது அப்படின்னு கூகுளே வந்து பார்த்திங்கன்னா சொல்லும். ஓகேவா, அப்படிப்பட்ட அந்த ஒரு நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பனிக்கரடியால் ஏகப்பட்ட பேர் வந்து இறந்து போயிருக்காங்களாம். ஏகப்பட்ட பேர் வந்து அந்த பனிக்கரடியால் அந்த ஒரு நகரத்தில் இறந்து போயிருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, சர்ச்சுன்ற நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ரோட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பனிக்கரடி வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அப்போ இன்றைக்கி வரமாட்டேன் நாளைக்கு வரமாட்டேன் அப்படிலாம் டைம்லாம் வந்து கிடையாது, என்றைக்கு வேணாம் அப்பப்போ வருமா, அப்பப்போ வந்து பனிக்கரடிகள் ரோட்டில் வந்து உலாவிக்கிட்டே இருக்குமா. அப்போ மனிதர்களை பார்த்துச்சுன்னா பனிக்கரடிகள் சும்மா விடாதான், சீந்தி பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பனிக்கரடிகள் போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை தடுக்கிற விதமாக தான், அதுலேருந்து தப்பிக்கிற விதமாக தான் இந்த கார் டோரை வந்து லாக் பண்ணாமே வந்து போகிறாங்க. லாக் பண்ணவே மாட்டாங்களா அந்த ஒரு கார் டோரை. ஓகேவா, அதாவது பனிக்கரடிகள் வந்து இப்போ ரோட்டில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களே, எல்லாருமே காரை வந்து லாக் பண்ண மாட்டாங்க. ஒருத்தவர் ரெண்டு பேர்லாம் வந்து பண்ணுறது கிடையாதுங்க. அந்த சர்ச்சுன்ற நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்து கார் வச்சுருப்பாங்களே, அந்த காரில் வந்து எல்லாருமே வந்து கார் டோரை வந்து லாக் பண்ண மாட்டாங்களாம். அப்போ வந்து பனிக்கரடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பனிக்கரடி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரோட்டில், அப்போ மனிதர்கள் வந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ வந்து பனிக்கரடி வந்து அவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஏதாச்சும் ஒரு காருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறலாம்ல, கார் டோரை திறந்து காருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறலாம்ல. செம்மையாக இருக்குல்ல யோசனை. அவங்க ஏன்னா எந்த காருமே லாக் பண்ணாமல் தானே இருக்கும், அப்போ ஏதாச்சும் ஒரு காருக்குள்ளே போய் அவங்க ஒளிஞ்சிக்கிறலாம்ல, ஒளிஞ்சிக்கிட்டு காரை வந்து லாக் பண்ணிக்கிறாங்களாம். பனிக்கரடி போனதுக்கப்புறம் தான் அந்த காரை விட்டு இறங்கி அவங்க வாட்டுக்குள்ளே அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு போவாங்களாம். இந்த ஒரு காரணத்தினால தான் சர்ச்சில்ன்ற நகரத்தில் கார் டோரை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணவே மாட்டாங்களாங்க. இந்த ஒரு காரணத்தினால கேட்குறதே வினோதமாக இருக்கா? ஆனால் இப்படி ஒரு சட்டம், கார் டோரை வந்து இந்த ஒரு நகரத்தில் நீங்கள் லாக் பண்ணக்கூடாது, கார் டோரை வந்து நீங்கள் லாக் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு இந்த ஒரு சட்டமும் கிடையாது. பட் உயிருக்காக மக்கள் வந்து இப்படி பண்ணுறாங்க. ஓகேவா, உங்களோட கருத்தை வந்து கீழே உள்ள கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த ஒரு ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, வினோதமான பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது. நம்ம வந்து நிறையா விஷயங்கள் வந்து ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும், ஒரு ஒரு நகரத்துக்கு ஒரு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும். இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் நிறையா இது நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம், அதை போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். வச்சுப்பா வீடியோ வளர்ந்தால் நன்றி. நம்ம ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் வந்தே மாலம். நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் வினோதமான வீடியோ தான் எப்பயுமே வரும். ஓகேவா, பாய். உங்களுக்கு ஏதாவது இப்படி வினோதமான விஷயம் தெரிஞ்சுன்னா அதை கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். ஓகேவா, பாய்.